ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதன் விவரங்களை செய்தியாளர் நிக்சன் வழங்க கேட்கலாம். நிக்சன், ஆடி மாசம்னாலே அம்மன் கோயில்களில் விழா கோலம் பூண்டிருக்கும், அதிலும் குறிப்பாக இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பெண்கள் வந்து திரண்டிருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த ஆடி மாசத்தில் வர்ற முதல் வெள்ளிக்கிழமை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது விவரம்? ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் என சொல்லப்படுகிறது. ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது. இதனால ஆடி மாதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அம்மன் கோவிலுக்கு ஏராளமான பெண்கள் குடும்பத்தோடு சென்று வழிபட்டு வருவார்கள். அதிலும் சிறப்பாக ஆடிவளி என்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்னாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் குடும்பத்துடன் அதிகாலை முதலே அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். ஆடி முதல் வெள்ளிக்கிழமையான இன்று சக்தி தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இன்று அதிகாலை முதலே திருச்சி மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, கரூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் மொட்டையடித்தும் தீச்சட்டியும் துலாம்பாரம் நேர்த்திக்கடன் செலுத்தியும் அழகு குட்டியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டு வருகிறார்கள். ஆடி மாதம் என்பதால் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு செல்லும் பக்தர்களுக்கு கோவில் சார்பில் கூழ், பானகம் போன்றவை பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அதிகாலையில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள், தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆடி மாதம் முதல் வெள்ளி என்பதால் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் குவிந்து பெண்கள் உட்பட பல்வேறு பக்தர்களும் சாமி தரிசனம் செஞ்சு வர விவரங்களை சொன்னீங்க. விவரங்களுக்கு நன்றி நிக்சன்.